ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 11 பார்க்குறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபோர்த் சம் பார்ப்போம். ₹50,000 ஸ்பெண்ட் ஃபார் ரயில்வே சைடிங். ஸோ ரயில்வே சைடிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெயின் ட்ராக் போகும். அதில் இப்போ ட்ரெயின் போதா ஒரு ட்ராக்ல சைடில் வந்து சில ட்ராக்ஸ் வந்து பிரியும் பாருங்கள், அந்த ட்ராக்லாம் சைடிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு லைஃப் டைமில் அடிக்கடி பண்ண போகிறது கிடையாது, நான் ரெக்கரிங். ஸோ அந்த 50,000 வந்து நம்ம கேபிட்டலில் ட்ரீட் பண்ணிப்போம். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர். ஸோ ஒரு அசெட்டை சேல் பண்ணால் சரி, சேல் பண்ண ஓல்டு ஃபர்னிச்சர், ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இந்த மாதிரி இது சேல் பண்ணுறாங்க, அது மூலயமா வர ப்ராஃபிட் லாஸ் இது எல்லாத்தையும் கேபிட்டலில் ஒருபோதுமே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ரெவன்யூ சம்மந்தப்பட்டது. ஏன்னா ஏன் இது வராது, ஃபர்னிச்சர் அதை சேல் பண்ணுறோம் கேபிட்டல் ரெசிப்டாக வருமானா வராது, ஏன்னா இது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். இப்போ நீங்கள் இனி வர சாப்டரில் வரும் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட்னு இதெல்லாம் எங்கே வரும்னா லாஸ் ஆன் சேலு ப்ராஃபிட் ஆன் சேல்லாம் எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரெவன்யூ சம்மந்தப்பட்ட ஐட்டத்தெலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில், அதாவது ரெவன்யூவில் தான் இது வரும். லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் வந்து என்ன வரும்னா இது ரெவன்யூ தான். இது பாருங்கள், கேரேஜ் பெய்ட் ஆன் குட்ஸ் சோல்டு. ஸோ கேரேஜுங்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீ. ஸோ ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீ. ஸோ அதை நம்ம பே பண்ணுறோம், விற்கிறதுக்காக கூட்ஸை செல் பண்ணுறோம். ஸோ செல் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம வந்து ஒரு கடைக்கு விற்றுட்டோன்னு வைங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இங்கேருந்து அவர் கடைக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்ல, அந்த கூட்ஸை வந்து கொடுக்கணும்ல. ஸோ நம்ம ஃபேக்ட்ரிலேருந்து அவர் கடைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல. ஸோ அவ்வளோ தூரம் போகணும்ல, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அவர் கடைக்கு, இங்கேருந்து நம்ம போகணும் நம்ம ஃபேக்ட்ரிலேருந்துனா. ஸோ அதுக்காக ஏற்படுற அந்த இன்கர் ஆகிற அந்த கேரேஜ் தான், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீயர் பே பண்ணுறோம். இது வந்து என்ன ஒரு டைம் தான் நடக்குமா, இதுக்கு மேலே அவர்கிட்ட விற்கவே மாட்டோமா? அடிக்கடி நடக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜுங்கிறது, பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி செல் பண்ணும்போதும் சரி நமக்கு கேரேஜ் நடக்கும் தான். ஸோ அதனால் இது வந்து ரெவன்யூ ஐட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க, இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, இந்த லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் ரெவன்யூ ரெசிப்டாக பண்ணணும், எக்ஸ்பெண்டிச்சராக பண்ணுறக்கூடாது. ஏன்னா ஃபர்னிச்சர் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கும், பட் விற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம், 4,000 ரூபா லாஸு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 6,000 ரூபா வந்திருக்குல்ல, ரிசீவ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது ரெசிப்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். தேங்க்யூ.